சாரதாவுக்கு அவங்க மருமக அனாமிகானா சுத்தமா பிடிக்காது. அது ஏன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லாம அவங்க புள்ள ரமேஷ் அனாமிகாவை ஒரு ஏழு குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அதுதான் காரணம். கல்யாணம் ஆனதுல இருந்து சாரதா அனாமிகா கிட்ட பேசினது கூட கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை மட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்து ரமேஷ் ரொம்பவே வெறுப்பாயிட்டான். அம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இனி என்னால முடியாதுமா. என் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் வெளியே போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன். ரொம்ப நல்லது. இவ்வளவு தூரம் வந்ததுனால உன்னுடைய பங்கை உனக்கு பிரிச்சு கொடுத்துட்றேன். நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு. உன் பொண்டாட்டி கேவலம் இந்த சொத்துக்காக தானே இங்க வந்தா, அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரை வேற பண்றா அப்படின்னு சொல்லி சாரதா சொத்து பத்திரம் எல்லாத்தையும் அவன் கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. அதை நினைச்சு சாரதா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. சில மாசங்களுக்கு அப்புறம் அனாமிகா கர்ப்பவதியானா. ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. அதே ஹோட்டலுக்கு சாரதாவும் போனா. அங்க அனாமிகா வேலையை முடிச்சுட்டு முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறத சாரதா பார்த்தாங்க. சாரதா அந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட போயிட்டு இப்படி கேட்டா. ஏமா, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கு இல்லையா, பாவம், இங்க எதுக்குமா அது வேலை பார்க்குது. அதுக்கு அந்த முதலாளி அம்மா சாரதா கிட்ட இப்படி சொன்னாங்க. பாவமா, மாமியார் மாமனார் கிட்ட இருந்து சொத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவளுடைய புருஷன் வெளியே வந்துட்டானாமா. அப்படி சொத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய பணக்கார பொண்ணை ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணை தனியாவே விட்டுட்டாமா. பாவம், வேற வழி இல்லாம இங்கதான் வேலை செஞ்சு பழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அதை கேட்டு சாரதா இப்படி சொன்னாங்க. பாவம், அவங்க மாமனார் மாமியார் கிட்ட போயிட வேண்டியது தானே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நானும் அதை தாமா சொன்னேன், அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும், இது என்னோட வாழ்க்கை, நானே வாழ்ந்துக்கிறேன். அவங்க கிட்ட போய் நின்னு அவங்களுக்கு பாரமா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதை கேட்டதும் சாரதா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அனாமிகா எங்க இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போனாங்க. அனாமிகா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க சாரதா. சாரதா வந்ததை கவனிச்சா அனாமிகா, அத்தை நீங்க இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு பதட்டமா கேட்டா. நீ ஹோட்டல்ல வேலை செய்யறத நான் பார்த்தம்மா, அந்த முதலாளி அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க தான் இந்த அட்ரஸ கொடுத்தாங்க. என்னதாமா நடந்துச்சு, ரமேஷ் எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கேட்டாங்க சாரதா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சா அனாமிகா. அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியாந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கர்ப்பமாவும் ஆனாத்த. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்னு அன்னைக்கு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் தான் உங்க புள்ள இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏன் முன்னாடியே கூட்டிட்டு வந்தாரு. அப்போ உங்க புள்ளக்கிட்ட நான் இப்படி கேட்டேன், எனக்கு யார் இது, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இவ பேரு சந்தியா, என் பொண்டாட்டி, நிறைய சொத்து இருக்கு அவளுக்கு. நானா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது சும்மா ஆசைக்காக தான். இப்போ அந்த ஆசையெல்லாம் தீந்து போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு சொத்து கம்மின்னு அவங்க அப்பா எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் உன் தொல்லை தாங்க முடியாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்கள் காதலுக்கு எந்த தடையும் இல்லை. அதனால தான் நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தோப்பார் விவாகரத்து பத்திரம், இதில் நீ சைனை போடு. நான் பண்ண மாட்டேன், ஏன்னா என் வயிற்றில் இப்போ குழந்தை வளருது, அது நம்ம குழந்தை. நீங்க அடிச்சாலும் கொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ரொம்பவே அடம் பிடிச்சேன். ஆனா அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துச்சு. நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு கூட பார்க்காம மனசாட்சி இல்லாம ரெண்டு பேரும் என்ன அடிச்சாங்க. என் குழந்தையோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சைனை போட்டுட்டேன் அப்படின்னு அனாமிகா நடந்த எல்லா விஷயத்தையும் சாரதா கிட்ட சொன்னான். அதை கேட்டு சாரதா உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ அனாமிகா, நீ கேவலம் பணத்துக்காக தான் என் வீட்டுக்கு வந்திருக்கன்னு யோசிச்சிட்டேன். உன்னை நான் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். இப்போ எனக்கு முழுசாக புரிஞ்சு போச்சு, பண பைத்தியம் நீ இல்லை என் புள்ளன்னு. என்னை மன்னிச்சிடுமா, இனி அவனை பற்றி விடுமா. நீ இப்போவே என் கூட என் வீட்டுக்கு வந்துரு, நான் சொத்தெல்லாம் உன் பேரில் எழுதி வைக்கிறேன். அத்தை நான் வரல, நானும் என் புள்ளையும் இங்கேயே இருக்கோம். அப்போ திடீர்னு அனாமிகாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. மாமியாருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. வெளியே உதவி செய்ய யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்போ அங்க ஒரு தள்ளுவண்டி இருந்தத அவங்க பார்த்தாங்க. அப்போ அனாமிகாவை அதுல படுக்க வச்சு அவங்க மாமியார் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போனாங்க. அங்க டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிகா ஒரு குழந்தைய பெத்த போட்டுட்டு அவ இறந்து போயிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சதும் சாரதா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஐயோ அனாமிகா,
உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தூரமாக வச்சு நான் ரொம்ப பெரிய பாவத்தை செஞ்சிட்டேம்மா. தயவு செஞ்சு என்னை நீ மன்னிச்சிடுமா. நீ கவலைப்படாதம்மா, உன் பிள்ளையே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். என் வீட்டுக்கு அவன்தாம்மா சொத்து. சொத்து எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதி வைக்கிறம்மா. அவனை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறம்மா. அவனுக்கு எந்த ஒரு குறையும் வராதுன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் சாரதா. அதுக்கப்புறம் அனமிகாவுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்க அத்தை சாரதா நல்லபடியாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. அந்த குழந்தைக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா பேரு கூட அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவும் சாரதாவும் ஏழைங்க. அந்த விஷயம் அவங்க வாழ்ந்து வந்த கிராமம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரோட ஜமீன்தார் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க. அனாமிகா கணவன் ரமேஷ், சாரதா கணவன் பிரசாத், இவங்கெல்லாம் கூட ஜமீன்தாரோட நிலத்துக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் அந்த குடும்பம் வாழ்ந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பணக்கார குடும்பங்கள்ல எல்லாம் நவராத்திரி பண்டிகை நடந்துகிட்டு இருந்தது. அப்ப அவங்க சுமங்கலி பெண்களுக்கு புடவை கொடுத்துட்டு இருந்தாங்க. அனாமிகாக்கும் சாரதாக்கும் கூட கிடைச்சது. அத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வேலை செய்யற வீட்டு எஜமானி அம்மாவுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரமா அனாமிகாவும் சாரதாவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அனாமிகா, நவராத்திரி தான் கொண்டாடல, தசரா பண்டிகையாவது விமர்சையா கொண்டாடணும்னு நினைச்சா. அதே விஷயத்த மாமியார்கிட்டயும் சொன்னா. மாமியார் அவ சொன்னதை கேட்டதும் பயங்கரமா சிரிச்சாங்க. அனாமிகா, கனவுல மிதந்துட்டு இருக்கியாமா, முதல்ல அங்கிருந்து வா. நம்ம ஏழைங்க பணக்காரங்க மாதிரி பண்டிகையெல்லாம் கொண்டாட முடியாது. அத்தை, பண்டிகை கொண்டாடலன்னா பரவாயில்ல, பத்து பேருக்கு வயிறாறு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. நம்ம சாப்பிடவே இங்க சாப்பாடு இல்லையா, இதுல பத்து பேருக்கு சாப்பாடா? சரி, நீ சொன்னதுல இருந்து எனக்கும் ஆசையா இருக்கு. நீ சொன்னபடி செய்யலாம். இந்த மாசம் பணம் அட்வான்ஸா கேட்கலாம். பண்டிகை வர்ற அன்னைக்கு கையில பணம் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம பத்து பேரோட பசிய போக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அத்தை. அதை கேட்டு அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் வேலையை தொடர்ந்தாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜமீன்தாரோட மனைவி கிட்ட வந்தாங்க. அம்மா, இந்த மாச சம்பளத்தை எங்களுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா தசரா பண்டிகை அன்னைக்கு ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம்மா. அதை கேட்ட உடனேயே முதலாளி அம்மா அவங்கள பார்த்து சிரிச்சாங்க. நீங்களே ஏழைங்க, நீங்க அன்னதானம் பண்ண போறீங்களா? எனக்கு விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதை கேட்ட உடனேயே ரெண்டு பேரோட முகமும் மாறி போயிடுச்சு. சாரதா மட்டும் எந்த பயமும் இல்லாம அந்த முதலாளி அம்மா கிட்ட பதில் சொன்னாங்க. இங்க பாருமா, இதுல சிரிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல. எங்களை விட கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள நினைச்சா நாங்க நல்லாதான் இருக்கோம்னு தோணுது. ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால நம்ம ஒன்னும் குறைஞ்சிட போறதில்ல. நீங்க லட்ச லட்சமா செலவு பண்ணி போற வரவங்களுக்கெல்லாம் புடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஏழைங்க, கிடைச்சதை வச்சு அதுல அன்னதானம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அதை கேட்டதும் முதலாளி அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுறீங்களா நீங்க? இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லனா இது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு பணத்தை வாங்கிட்டு நடங்க. அதை கேட்ட ரெண்டு பேரும், நாங்க எதுவும் தப்பா சொல்லல, நீங்க தான் வேணும்னே எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு முதலாளி அம்மா இன்னும் கோவப்பட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொடுத்தாங்க. நீங்க இப்ப கிளம்பலாம், இனிமே இங்க நீங்க வர தேவையில்லை, உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு கராரா சொல்லிட்டாங்க. அவங்களும் எதுவும் பதில் பேசாம அங்கிருந்து நடைய கட்டினாங்க. அவங்களுக்கு வேலை போயிடுச்சேங்கிற கவலையை விட பத்து பேருக்கு சாப்பாடு போட போறோமேங்கிற சந்தோஷம்தான் ஜாஸ்தி இருந்தது. அப்படியே நாட்கள் போச்சு. அந்த நான்கு நாட்கள் கூட அவங்க சரியா சாப்பிடவே இல்லை. இருந்த பணத்தை ஜாகிரதையா அன்னதானத்துக்காக வச்சிருந்தாங்க. அவங்க கணவர்கள் கூட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி போனாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. கடைசியா தசரா பண்டிகை வந்தது. அவங்க துர்கையம்மனை வேண்டிட்டு அவங்க கையாலேயே செஞ்ச சாப்பாடை பத்து பேருக்கு வழங்கலான்னு கொண்டு வந்து வச்சாங்க. அவங்க அன்னதானம் போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த இடத்துக்கு சில ஏழைகள் வந்தாங்க. அவங்களுக்கு இவங்க சாப்பாடு போட்டாங்க. அவங்க திருப்தியா சாப்பிட்டுட்டு
சோறு போட்ட நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களா சந்தோஷப்பட்டாங்க. அந்த நேரத்திலேயே அங்க வந்த எல்லாருமே துர்கையம்மன் ரூபத்துல தெரிஞ்சாங்க. அத பார்த்த அனாமிகாவும் சாரதாவும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு துர்கையம்மனா மாறி போனாங்க. இங்க பாருங்க, உங்க பசிய பொருட்படுத்தாம பணத்தை சேர்த்து வச்சு 10 பேரோட பசிய போக்குனீங்க. அது ரொம்ப பெரிய காரியம். அதனாலதான் உங்களை பார்க்க பிரத்யேகமா நானே நேர்ல வந்தேன். ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அத கேட்டதும் அனாமிகாவும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது போதும், உங்களோட தரிசனத்தால இந்த ஜென்மமே பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் துர்கையம்மன் அவங்க சக்தி மூலமா அவங்களுக்கு தேவையான செல்வங்களை பெட்டி பெட்டியா வழங்கினாங்க. அத பார்த்து ரெண்டு பேருமே மனசார சந்தோஷப்பட்டாங்க. நீங்க இத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. 10 பேருக்கு இதே மாதிரி சாப்பாடு போடுங்க. இந்த செல்வங்களின் மூலமாக உலகில் உள்ள பல ஏழைகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும். செல்லுங்கள், இந்த செல்வத்தை அள்ளி செல்லுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க துர்கையம்மன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. துர்கையம்மன் அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க அந்த பணத்தை வச்சு மறுபடியும் அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க பேரு அந்த ஊர்ல கொடி கட்டி பறந்துச்சு. துர்கையம்மன் கிருபையால எல்லாரும் விட அவங்க பெரிய பணக்காரங்களானாங்க. யார்கிட்டயும் வேலை செய்யாம சந்தோஷமா வாழ்ந்து 10 பேரோட பசிய போக்கி உதவி செஞ்சாங்க.